காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் நொச்சிக்குளத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு, பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தலைவர் தங்கபாண்டியன், கிராம ஊராட்சித் தலைவர் வேளம்மாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கிராமத்தின் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து கிராம வளர்ச்சி குறித்து அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு காந்தியை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது என்றும் பேசினார்.